மார்கழி மாதத்தில் வரும் வளர்பிறை 11ஆம் நாள் வைகுண்ட ஏகாதசி கொண்டாடப்படுகிறது. திருமாலின் இருப்பிடமாக கருதப்படும் வைகுண்டத்தின் கதவுகள் அன்றைய தினம் திறந்திருப்பதாக கருதப்படுகிறது. இதையடுத்து இந்த ஆண்டின் வைகுண்ட ஏகாதசி விழா இன்று நடைபெற்றது. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் நடைபெற்ற சொர்க்கவாசல் திறப்பு விழாவில் நம்பெருமாள் ரத்தின அங்கி, பாண்டியன் கொண்டை, கிளிமாலை உள்ளிட்ட ஆபரணங்களை அணிந்து வீரா ஜானதி மண்டபத்தில் எழுந்தருளினார். இதனையடுத்து அதிகாலை 4:45 பரமபத வாசல் எனப்படும் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. அப்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா முழக்கத்துடன் நம்பெருமாளை வழிபட்டனர். சொர்க்கவாசல் திறப்பில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு குடும்பத்துடன் கலந்து கொண்டார். சொர்க்கவாசல் வழியாக வந்த நம்பெருமாள் மணல்வெளி நடைப்பந்தல் தௌட்டரவாசலை கடந்து திருக்கொட்டகைக்கு எழுந்தருள உள்ளார். இதனையடுத்து திருமாமணி மண்டபத்தில் எழுந்தருளுவார். பின்னர் பொதுஜன சேவையும் அரையர் சேவையும் நடைபெற உள்ளது. சொர்க்கவாசல் திறப்பை முன்னிட்டு திருச்சி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதேபோல சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் நடைபெற்ற சொர்க்கவாசல் திறப்பு விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டனர். கொரோனா ஊரடங்கு கட்டுப்பாடுகளால் கடந்த 2 ஆண்டுகளாக பக்தர்கள் வருகைக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டதால் ஆயிரக்கணக்கானோர் சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் நாடு முழுவதும் உள்ள 108 வைணவ தலங்கள் மற்றும் பிரசித்தி பெற்ற பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு விமர்சையாக நடைபெற்றது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடந்த சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியில் மகாராஷ்டிரா மாநில முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே உள்பட ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வைகுண்ட ஏகாதசியான இன்று ஜீயர்கள் முன்னிலையில் அர்ச்சகர்கள் வேத மந்திரங்கள் முழங்க ஆகம முறைப்படி சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு நள்ளிரவு 12:30 சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. இதில் கர்நாடகா மாநில கவர்னர் தவர்சந்த் கெலாட், மகாராஷ்டிரா மாநில முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே, சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ராஜா, தமிழக கைத்தறி மற்றும் நூல்துறை அமைச்சர் காந்தி உள்பட பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காலை 5 பிறகு ஏழுமலையான் கோயிலில் தரிசனம் செய்வதற்காக டிக்கெட் பெற்ற பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். 9 தங்க ரதத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி 4 வீதிகளில் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க அருள்பாலிக்க உள்ளனர். இன்று நள்ளிரவு 12 வரை தொடர்ந்து பக்தர்கள் ஏழுமலையானை தரிசனம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட உள்ளார்கள். வைகுண்ட ஏகாதசியின் முதல் நாளில் விண்ணாற்றங்கரை நரசிம்ம பெருமாள் மோகினி அவதாரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தஞ்சை வெண்ணாற்றங்கரையில் தஞ்சை நாயகி சமேத ஸ்ரீ நரசிம்ம பெருமாள் கோயில் அமைந்துள்ளது. 108 திவ்ய தேசங்களில் 3வது தேசமாக போற்றப்படும் இங்கு ஏகாதசியின் முதல் நாளில் நரசிம்ம பெருமாள் மோகினி அவதாரத்தில் மங்கள வாத்தியங்கள் இசைக்க வான வேடிக்கையுடன் கோவில் பிரகாரத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். அப்போது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று பக்தி பரவசத்துடன் பெருமாளை வழிபட்டனா்.